விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான எல்லா பொருட்களும் கொஞ்சம் முன்னாடியே வாங்கி ஸ்டோர் பண்ணியாச்சு. ஃப்ரூட்ஸ் மட்டும் நம்ம ஒரு நாள் முன்னே வாங்கினா தான் நல்லாயிருக்கும். கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் அப்படியே போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டும் கூட வாங்கியிருந்தேன். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வாங்கிட்டு போன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்டில் எடுத்து ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்து நான் பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் நைட்டே முடிச்சு வச்சோன்னா தான் மார்னிங் வந்து நம்மளோட குக்கிங் ஒர்க்கெல்லாம் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் மறந்துடுற ஒரு விஷயம், இந்த கடலை ஊற வைக்கிறது. நம்ம சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான கடலையே மறக்காமல் நைட்டே ஊற வச்சாச்சு. மார்னிங் எழுந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். மிக்கி அவங்க டேடி வந்து வீட்டை ஃபுல்லாக மாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மிக்கி எழுந்து வந்ததுக்கப்புறம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டிருந்தான். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை எப்படி வந்து ஜூஸ் போட்டு எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பூஜை சாமான்லாம் க்ளீன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லா பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த உருளியை டெக்கரேட் பண்ணி வச்சிட்டோன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் இதையும் டெக்கரேட் பண்ணிவிட்டு வாசலில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். சமைக்கும்போது எப்பயுமே நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டே சமைச்சோன்னா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக குக் பண்ணலாம். நிறைய பாத்திரங்களும் யூஸ் பண்ணாமல் நான் இந்த ஒரே பேன் வச்சு தான் ஒரு ஐட்டமாக செஞ்சு ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வேக வச்சிருந்த கடலையை வந்து தாளித்து விட்டுட்டேன். அடுத்தது அதே பேனில் நான் வந்து கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நான் டேபிளில் வச்சிடுறேன். சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் பருப்பு தனியாக எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டு உப்பு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் அதிலே கொஞ்சம் நெய்யும் கூட சேர்த்து வச்சுட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு பொரியல் செஞ்சுருந்த அதே பேன்லேயே நான் வந்து இப்போ உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன். அடுத்தது அதே பேன்லேயே நான் வந்து சாம்பாரும் ரெடி பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் மாங்காய் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். கொஞ்சம் கேரட்டும் கூட போட்டிருந்தேன். ஸோ இது நல்லா தாளித்து விட்டு இதையும் ரெடி பண்ணி டேபிளில் எடுத்துகிட்டு போய் வச்சிடுறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பாயசம் ரெடி பண்ணிக்கிட்டேன். இதில் நிறைய மில்க் மேட் பால்லே வந்து சேமியா ஜவ்வரிசிலாம் வேக வச்சு அதுக்கப்புறம் ரெடி பண்ணியிருந்த பாயசம். இந்த வேலைகள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது விநாயகர் வாங்கிறதுக்காக மிக்கியும் அவங்க டேடியும் போயிட்டாங்க. நான் வந்து அபிஷேகத்துக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருந்தேன். நாங்கள் வாங்கிட்டு வர விநாயகருக்கும் சூப்பராக அபிஷேகம்லாம் பண்ணுவோம். இந்த அபிஷேகம் எப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த விநாயகர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். ஸோ இவருக்கு சூப்பராக ஒரு அபிஷேகம் பண்ணிட்டோம். அபிஷேகம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே நான் வந்து கொழுக்கட்டைக்கான பூரணமும் மாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மிக்கி தான் எனக்கு வந்து இந்த கொழுக்கட்டை அச்சில் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருந்தான். அதுக்குள்ளே நான் வடையும் ரெடி பண்ணிவிட்டு அப்பளம் வடை அப்புறம் மெது வடை மசால் வடை இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. விநாயகருக்கு ரொம்ப முக்கியமான பஞ்சாமிரதம், அதையும் ரெடி பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட என்னென்ன பழங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு தேன் கல்கண்டு வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்து நம்ம வந்து இந்த பஞ்சாமிரதம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு பூஜைக்கும் ரெடி ஆகிட்டோம். ஒரு சூப்பர் சாட்டிஸ்ஃபைங்கான பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் லஞ்சும் சாப்பிட்டாச்சு. இப்படி தான் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி சூப்பராக முடிஞ்சுது. விநாயகரோட அபிஷேகம் வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. திரும்ப சந்திக்கலாம்.